வெல்கம் வியூவர்ஸ். முதல்ல ஒரு விஷயத்தை மட்டும் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கேஸை போடும்படி என்கிட்ட நிறைய பேர் இப்போ இல்லை கிட்டத்தட்ட 2 வருடங்களாக கேட்டுட்ருக்கீங்க. நம்ம ஆக்சுவலாக 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுலேருந்து கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் இவ்வளோ நாட்களாக இந்த கேஸை நான் போடாமல் இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த கேஸுடைய கொடூரத்தன்மை தான். அதை இந்த வீடியோவை பார்த்தா நீங்களே கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரூட்டல், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டர்பிங் கேஸ் எது அப்படின்னா இந்த கேஸாக தான் இருக்க முடியும். என்னாலேயே கிரைம் சீனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. நம்ம சேனலில் எத்தனையோ கிரைம் வீடியோஸ் போட்டிருப்போம். நம்ம சேனலில் கிரைம் வீடியோஸ் போடுறதுக்காக எத்தனையோ கிரைம் கேசஸை நான் பார்த்துருப்பேன். ஆனால் என்கிட்ட யாராவது உங்களை ரொம்பவே மென்டலி டிஸ்டர்ப் பண்ண கேஸ், இந்த உலகத்திலேயே ரொம்பவே டிஸ்டர்பிங்கான கேஸ் எது அப்படின்னா இதை தான் சொல்லுவேன். கண்டிப்பாக வேற யாருக்குமே இப்படி ஒரு கொடுமை நடக்கவே கூடாது. 1 நாட்கள் 2 நாட்கள் கிடையாது, 44 நாட்கள் ரொம்பவே கொடூரமான முறையில் பல வழிகளை அனுபவிச்சு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க இந்த பொண்ணு. அதுவும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. யூடியூபுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் படி நிறைய விவரங்களை நான் இங்கே ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கூட தெரியல. ஏன் அப்படின்னா யூடியூப்ல சொல்ல முடியாத அளவுக்கு பல கொடூரமான டீடைல்ஸ் இந்த கேஸில் இருக்கு. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் அதற்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். மனசை திடப்படுத்திக்கிட்டு அதை பாருங்கள். என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே அதை சொல்ல சொல்ல நீங்கள் கேட்க கேட்க நம்ம இமேஜின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் கண்டிப்பாக எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பெண்களும், எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா ஆண்களும் பார்க்க வேண்டிய ஜுங்கோ ஃப்ரூட்டோ கேஸை பற்றி தான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஆனால் புக்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த குக்கு எஃப்எம் ஆப். இது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய லீடிங் ஆடியோ புக் ஆப். பிளே ஸ்டோரில் இதுக்கு 4.5 மேலே ரேட்டிங்ஸும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பல சுவாரஸ்யமான புத்தகங்களை ஆடியோ புக்ஸாக, புக்ஸ் அமரியாக, குக்கு எஃப்எம் ஆப் வழியாக அதுவும் தமிழில் கேட்கலாம். தமிழ் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளில் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷில் கூட அவைலபிளாக இருக்குது. 10,000 மணி நேரங்களுக்கும் அதிகமான ஆடியோ புக்ஸ், புக் சம்மரிஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமுமே புது புது புக்ஸை, ஆடியோ புக்ஸை, புக் சம்மரிஸை இதில் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்படிதான் திராவிடம் அப்படிங்கிற ஒரு புது புக்கை இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. நீங்கள் வாக்கிங் போகிறப்ப இல்லை ஒரு டிராவல் பண்ணுறப்ப ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு ஒரு பாட்டு கேட்குற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மெட்டில் கேட்டு முடிக்கலாம். இந்த குக்கு எஃப்எம் உடைய 1 வருட சப்ஸ்கிரிப்ஷன் 399 மட்டும்தான். ஆனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5T50 அப்படிங்கிற இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட்டில் வெறும் 199 ஒரு வருடத்திற்கு எல்லா புக்ஸுமே கேட்கலாம். ஆப்புடைய லிங்க் மற்றும் ஆஃபர் கோடை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. பதினேழு வயதான ஜுங்கோ ஃப்ரூட்டோ நவம்பர் 22, 1972 ஜப்பான்ல இருக்கிற மசாட்டா அப்படிங்கிற ஊர்ல பிறக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பார்ட் டைம் வேலையும் அப்ப பாத்துட்டு இருந்திருக்காங்க. ஜுங்கோ ஃப்ரூட்டோவை தெரிஞ்ச எல்லாத்துக்குமே அவங்கள ரொம்பவே பிடிக்கும். தான் படிக்கிற ஸ்கூல்லையுமே ரொம்பவே பாப்புலரான ஒரு பொண்ணாவும் இருந்திருக்காங்க. நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அடுத்தவங்களை ரெஸ்பெக்டா நடத்தக்கூடிய ஒரு பொண்ணு, தன்னுடைய மத்த கிளாஸ்மேட்ஸ் மாதிரி ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது, ட்ரக்ஸ் அப்படின்னு எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லாத ஒரு பொண்ணா இருந்திருக்காங்க. இதுவே ஸ்கூல்ல இருந்த நிறைய பேருக்கு ஜுங்கோ ஃப்ரூட்டோ மேல ஒரு பொறாமையாவும் இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நவம்பர் 25, 1988 அன்னைக்கு டைம் இப்ப கரெக்டா 8:30 இருக்கும். ஜுங்கோ ஃப்ரூட்டோ அவங்களுடைய பார்ட் டைம் வேலையை முடிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்காக அவங்களுடைய பைக்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்க நின்றுட்டு இருந்த 4 பசங்க ஜுங்கோ ஃப்ரூட்டோ வண்டியை நிறுத்தி அந்த வண்டியை கீழே தள்ளிவிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
இப்ப அதே நேரத்துல அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்த இன்னொரு பையன் இதை பார்த்து ரொம்ப வேகமா அங்க ஓடி வரான். அது மட்டும் இல்லாம அங்க பிரச்சனை பண்ண அந்த நான்கு பசங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பசங்க அங்கிருந்து ஓடி போறாங்க. இப்போ அங்க கீழே விழுந்திருந்த அந்த பைக் எடுத்து ஜுங்கோ ஃப்ரூட்டோ கிட்ட கொடுக்கறான். அப்பதான் ஜுங்கோ ரெகக்னைஸ் பண்றாங்க இந்த பையன் ஹிரோஷி மியானோ அப்படின்னு. இந்த பையனும் ஜுங்கோ போற அதே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வந்திருக்கான். சோ அப்ப அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வேணா உன்னுடைய வீடு வரைக்கும் உன் கூடவே வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப ஜுங்கோ சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு பேருமே பேசிட்டே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தங்கூட ஹிரோஷி வர்றதுனால கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க ஜுங்கோ. அப்பதான் ஹிரோஷி என்ன சொல்றான் அப்படின்னா, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பக்கத்துலதான் என்னுடைய வீடு இருக்கு, அங்க போய் ஒரே ஒரு புக் மட்டும் எடுக்கணும், அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஜுங்கோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதற்கு பிறகு தனக்கு நடக்க போற கொடூரத்தை கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணிருக்க மாட்டாங்க ஜுங்கோ. அந்த பையன் கூட்டிட்டு போன அந்த இடம் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வேர்ஹவுஸ். அங்க போன உடனே இந்த பையனுடைய பிஹேவியர் அப்படியே டோட்டலா மாற ஆரம்பிக்குது. ஜுங்கோவை பிடிச்சு அந்த வேர்ஹவுஸ்க்குள்ள தள்ளுனாவன் ஜுங்கோவை பார்த்து ரொம்பவே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு யகுசா கூட கனெக்ஷன்ஸ் இருக்கு, நான் இப்ப சொல்றத நீ அப்படியே பண்ணல அப்படின்னா அவங்கள வச்சு நான் உன கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். யகுசா அப்படிங்கிறது ஜப்பான்ல இருக்கிற ரொம்பவே கொடூரமான ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் சிண்டிகேட், ஜப்பான்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாஃபியா குரூப். இத பார்த்து பயப்படாத ஆட்களே கிடையாது. ஆக்சுவலா ஹிரோஷி ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே இவன் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே இவனுடைய பிஹேவியர் சரியில்லாம இருந்திருக்கு. ஸ்கூலுடைய ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்றது, கடைகளை திருடுறது அப்படின்னு சின்ன சின்ன கிரைம்ஸ்ல ஈடுபட்டு இருந்த இவன் ஒரு கட்டத்துல யகுசால ஜாயின் பண்றான். அதுக்கு பிறகு ரொம்பவே வயலண்டான பல கிரைம்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் படிக்கிற ஸ்கூல்ல கூட பல பெண்களை ஹரே பண்ணிருக்கான். ஆனா இவன் யகுசால இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு பயந்துட்டே யாருமே இவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. அப்படிதான் அந்த ஸ்கூல்ல இருந்த இவனுக்கு ஜுங்கோ மேல ஒரு கிரஷ் ஏற்பட்டிருக்கு. ஜுங்கோவை பிசிக்கலா இவன் அடையணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். அதற்கு ஜுங்கோ கிட்ட அப்ரோச் பண்ணும் பொழுது, இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு ரொம்பவே பொலைட்டாதான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜுங்கோ. என்னதான் ஜுங்கோ ரொம்பவே பொலைட்டா சொல்லியிருந்தாலுமே இது ஹிரோஷிக்கு ரொம்பவே அவமானமா இருந்திருக்கு. சோ அப்ப இருந்தே எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற வெறுப்பு இவனுக்குள்ள இருந்திருக்கு. இப்போ ஜுங்கோவை அந்த வேர்ஹவுஸ்குள்ள வச்சு மிரட்ட ஆரம்பிச்ச இவன் அந்த வேர்ஹவுஸ்குள்ள வச்சு ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போன இவன் அங்க வச்சு இரண்டு முறை ரேப் பண்றான். டைம் இப்ப கரெக்டா காலையில 3 மணி ஆகுது. இப்போ ஹிரோஷி இவளை வச்சு அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். உடனே தன்னுடைய 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி ஜுங்கோவை தான் என்னவெல்லாம் பண்ண அப்படிங்கறத ரொம்பவே பெருமையா சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இத கேட்டு ரொம்பவே எக்ஸைட்டடான இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன், நம்ம இவளை வச்சுக்கலாம், அதாவது நம்மளுடைய கஸ்டடியில அடைச்சு வச்சுக்கலாம், அப்பதான் நம்ம மட்டும் இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இவளை ரேப் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கறான். ஆக்சுவலா இவனும் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் இதே வேலையை தான் வச்சிருந்தாங்க. ஒரு பொண்ணை பிடிச்சு கடத்திட்டு வந்து அவங்கள பல நாட்கள் வச்சு ரேப் பண்ணிட்டு போர் அடிச்சதும் வெளியே விட்டுருவாங்க. அப்படி வெளியே போன பெண்களோ யகுசா மேல இருக்கிற பயத்தால யாருக்கிட்டயுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஜுங்கோவை வச்சிருந்த அதே டைம்ல தான் அப்படி ஆல்ரெடி கடத்தி வச்சிருந்த ஒரு பொண்ணை ரிலீஸ் பண்றாங்க. இப்போ ஹோட்டல்ல இருந்து வெளியே ஒரு பார்க்ல எல்லாருமே மீட் பண்றாங்க. அப்பதான் ஜுங்கோ அங்க நின்றுட்டு ஹிரோஷியுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, தான் பைக்கில் வந்துட்டு இருக்கும் பொழுது தன்னை வழிமறிச்சு பிரச்சனை பண்ணாங்க இல்லையா அவங்க தான். அப்போ தான் ஹிரோஷி அவங்க கிட்டேருந்து காப்பாற்றுற மாதிரி அங்கே வந்து ஹெல்ப் பண்ணி நம்ப வச்சிருக்கான். ஸோ டோட்டலாக ஒரு பெரிய பிளான் பண்ணி தான் நம்மளை இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ தான் ஜுங்கோ ஃப்ரூட்டோக்கு புரிய வருது. ஜுங்கோவுடைய ஸ்கூல் பேக்ல இருந்த ஒரு நோட் புக்ல இருந்து ஜுங்கோவுடைய வீட்டு அட்ரஸ நோட் பண்றாங்க. அதை வச்சு இங்க பாரு, நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களுடைய வீட்டுடைய அட்ரஸ் எங்க கிட்ட இருக்கு. யகுசா மூலியமா உன்னுடைய பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல உன்னுடைய தம்பி அப்படின்னு ஒருத்தர் கூட விடமாட்டோம், எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. சோ இப்போ அந்த பார்க்ல இருந்து ஹிரோஷியுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தனான மினாட்டோவுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த வீட்டுல அவனுடைய அதாவது மினாட்டோவுடைய பேரண்ட்ஸும் கூட இருந்தாங்க. ஆனா இந்த வீடு தான் இந்த குரூப்புக்கு ஒரு ஹேங்கிங் ஸ்பாட்டா ஒரு பேஸ் மாதிரி இருந்துச்சு. ஹிரோஷி என்ன பிளான் பண்ணா அப்படின்னா, சப்போஸ் மினாட்டோவுடைய பேரண்ட்ஸ்க்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா ஜுங்கோவை மினாட்டோவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி நடிக்க சொல்லியிருந்தான் ஹிரோஷி. ஆனா அப்படி அங்க போறப்ப மினாட்டோவுடைய பேரண்ட்ஸ் எதையுமே கண்டுக்கல. ஈவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து என்னமோ பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுமே எதையுமே கண்டுக்கல. ஏன் அப்படின்னா பேரண்ட்ஸ்கே தன்னுடைய பையனை பார்த்து பயமா இருந்துச்சு. ஹிரோஷியுடைய ஃப்ரெண்ட்ஷிப், ஹிரோஷி யகுசா கூட வச்சிருக்கிற கனெக்ஷன்ஸ், இதனால தங்களுக்கு ஏதோ
ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க பேரண்ட்ஸ். ஸோ மினாட்டோவுடைய பேரண்ட்ஸ் தங்களை பார்த்து பயப்படுறாங்க. பேரண்ட்ஸ் கிட்டலாம் இதை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்பவே ஃப்ரீயா எந்தவித பயமுமே இல்லாம இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதே நேரத்துல ஸ்கூல் முடிச்சுட்டு பார்ட் டைம் ஜாபுக்கு போன தன்னுடைய பொண்ணு இன்னுமே வீட்டுக்கு திரும்பி வரல அப்படின்னு நவம்பர் 27 தேதி ஜுங்கோ ஃப்ரூட்டோடைய பேரண்ட்ஸ் தன்னுடைய பொண்ணு காணும் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸும் உடனடியா ஒரு மிகப்பெரிய தேடுதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு சர்ச் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே ஹிரோஷி மற்றும் ஹிரோஷியுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஜுங்கோவை ட்ராக் பண்ணி நம்மளுடைய வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாங்க. அதன்படி ஜுங்கோ ஃப்ரூட்டோவை மிரட்டி ஃபோர்ஸ் பண்ணி ஜுங்கோவுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி, அம்மா நான் சேஃபா தான் இருக்கேன், நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், என்னோட ஃப்ரெண்டோட நான் ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா தான் இருக்கேன், என்ன நீங்க யாருமே தேட வேண்டாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உடனடியா இந்த போலீஸ் சர்ச்ச ஸ்டாப் பண்ணுங்கம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஜுங்கோவுடைய ரெஸ்கியூ மிஷனை அவங்களே கால் பண்ணி தன்னை தேட வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ண வைக்கிறாங்க. 3 மேல சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகே, தன்னுடைய பொண்ணு சந்தோஷமா இருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு போலீசுடைய தேடுதல் நிறுத்தப்படுது. இப்போ அடுத்த 44 ஜுங்கோ ஃப்ரூட்டோ யாருமே இமேஜின் கூட பண்ண முடியாத கொடுமைகளை அனுபவிக்க போறா அப்படிங்கறது அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ யாருமே தன்னை தேட போறதும் இல்ல, தான் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு வரப்போறதும் இல்ல. இது தெரிஞ்ச ஹிரோஷி மற்றும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜுங்கோ ஃப்ரூட்டோவை ஒரு பொம்மை மாதிரி நினைச்சு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணாங்க. ஒரு நாளைக்கு பல முறை கொடூரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாளைக்கு 20 மேல ரேப் பண்ண ஆரம்பிச்சாங்க. 44 500 மேல ரேப் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஜுங்கோ ஃப்ரூட்டோவை ரூம்ல கைகளை கட்டி தொங்க விட்டு ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி அடிச்சு விளையாடி ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஜுங்கோ ஃப்ரூட்டோவை தரையில படுக்க வச்சு இரும்பு தம்பல்ஸ ஜுங்கோவுடைய உடலுடைய ஒவ்வொரு பார்ட்லயுமே மேலிருந்து போட ஆரம்பிச்சாங்க. வயிற்று மேல பல முறை இந்த மாதிரி போட்டு ஜுங்கோ வழியால துடிக்கிறத ரசிக்க ஆரம்பிச்சாங்க. சிகரெட்ஸை வச்சு, லைட்டரை வச்சு, கேண்டில்ஸை வச்சு பல முறை சூடு வச்சாங்க. உயிரோடு இருக்கிற கரப்பாம்பு வாய்க்குள்ள போட்டு துணிச்சு சாப்பிட சொல்லி அதை ரசிச்சு பார்த்தாங்க. ஜுங்கோவுடைய ஓன் யூரின ஓன் கழிவுகளை சாப்பிட வச்சாங்க. ஒருத்தன் ஜுங்கோவுடைய தலைய ஃப்ளோர்ல அமைக்கி பிடிச்சுக்க இன்னொருத்தன் தலை மேலேயே பல முறை குதிச்சிருக்கான். ரத்தம் மூக்கு முழுக்க சேர்ந்து கட்டி மாதிரி ஆகி மூக்குல மூச்சு விட முடியாம வாயில தான் மூச்சு விட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம செக்ஸுவலி என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ இது எல்லாத்தையுமே பண்ணுனானுங்க. ஜுங்கோ ஃப்ரூட்டோவை எப்பவுமே ட்ரெஸ் இல்லாம தான் இருக்க வச்சானுங்க. மேலும் ஜுங்கோ ஃப்ரூட்டோவை மாஸ்டர்பேட் பண்ணிட்டே இவங்க முன்னாடி டான்ஸ் ஆட சொல்லியிருக்காங்க. ஜுங்கோவுடைய பிரைவேட் பார்ட்ல இருக்கிற முடிய வெறும் பிளேட வச்சு ஷேவ் பண்றது, பிரைவேட் பார்ட்ல பல ஆப்ஜெக்ட்ஸ இரும்பு ராட, கண்ணாடி பாட்டில்ஸ, லைட் பல்ப்ஸ, கத்திரிக்கோல உள்ள திணிக்கிறது, பின்னாடி வழியாவும் சேம் டைம் இதை பண்றது, ஈவன் ஃபயர் ஒர்க்ஸ பட்டாசுகளை கூட திணிச்சு பத்த வச்சிருக்கானுங்க. ஜுங்கோ ஃப்ரூட்டோவுடைய நிப்பிள்ஸ பிடுங்கி எடுத்திருக்கானுங்க. கண் இமை முடிகளை கண்ணுக்கு மேல கண்ணுக்கு உள்ள அப்படின்னு மெழுகுவர்த்தி எரியும் பொழுது அதுல இருந்து ஒரு வேக்ஸ் வரும் இல்லையா, அதை விட்டுருக்கானுங்க. ஒரு வாரம் இப்படி பண்ணதுக்கு அப்புறமா இவனுங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியுமோ என்ன தோணுதோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. 100 பல ஆண்களால ரேப் பண்ணப்படுறாங்க. அதுல சில பெண்களும் வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. தன்ன மாதிரி இவங்களும் ஒரு பொண்ணுதான் அப்படிங்கிற ஒரு துளி கூட எண்ணம் இல்லாம கண்ணாடியை வச்சு கண்ணத்துல கிழிச்சிருக்காங்க. அப்படி வந்த ஆட்கள்ல 2 தான் டெட்சுவோ மற்றும் காய். இவங்க 2 அங்க வந்து அங்க இருந்த ஜுங்கோ ஃப்ரூட்டோவுடைய நிலைமையை பார்த்து அவங்கள அடிக்க மனம் இல்லாம இருந்திருக்காங்க. ஆனா ஹிரோஷியுடைய ஆர்டரால அவங்களும் அடிச்சிருக்காங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுமே இத பத்தி நினைச்சு தாங்க முடியாத ஒருத்தன் தன்னுடைய பிரதர் கிட்ட இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்கான். உடனடியா அந்த பிரதர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அட்ரஸோட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண அந்த அட்ரஸ்க்கு உடனடியா செக் பண்றதுக்காக போறாங்க. இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, ஜுங்கோ ஃப்ரூட்டோக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத இன்னுமே கொடுமையான டீடைல்ஸ் பார்ட் 2 நாளைக்கு நைட்டு பார்க்கலாம். ஒருத்தனை நம்பி போன ஒரு பொண்ணை இவ்வளவு கொடூரமா பண்ண இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். மேலும் வீடியோல நான் ரெஃபர் பண்ண புக்கை குக்கே எஃப்எம்ல கேளுங்க. T5T50 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட்ல வெறும் 199 ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸுமே கேளுங்க. இன்னுமே கொடூரமான பார்ட் 2 வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.